இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண் திருஷ்டியை கருக வைக்கும் கருப்பு நிற பரிகாரம் இந்த மூன்று கருப்பு பொருட்களை ஒன்றாக பார்த்தால் கண் திருஷ்டியை கலங்கி கருகி போய்விடும் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண் திருஷ்டி வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்தும் உடல் வலி சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தும் இதெல்லாம் போக்கணுன்னா நம்ம அந்த கண் திருஷ்டியை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சதுர வடிவில் ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க அதில் மூணு கருப்பு நிற பொருளை வைக்க போகிறோம் பொதுவாக கண் திருஷ்டி போனோம்னா கருப்பு மை அந்த மாதிரி வைப்பாங்க கருப்பு நிற வளையல் போடுவாங்க குழந்தைங்களுக்கு கருப்புன்னா அந்த கண் கண்திருஷ்டியை வந்து அழிக்கும் அதுக்காக கருப்பு உபயோகப்படுத்துகிறோம் மூணு கருப்பு நிற பொருள் அந்த வெள்ள துணியில் வைக்க போகிறோம் எது எதுன்னா மிளகு கருஞ்சீரகம் கருப்பு நிறையல் இந்த மூணு பொருளையும் அந்த வெள்ள துணியில் ஒன்றா வச்சு முடி போட்டு ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கங்க அதை யாருக்கும் தெரியாமல் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வெளியே போனாலும் ஆஃபீஸ் போனாலும் இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் போனாலும் எந்த இடத்துக்கெலாம் போறீங்களோ அதை கண்டிப்பாக உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போங்க கரெக்டாக ஏழு நாள் நீங்கள் அதை அப்படியே கையில் வச்சுருக்கணும் செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இது செய்யலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செஞ்சிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அதை வெளியே எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை வெளியே எடுக்கணும் அதை வெளியே எடுத்து உங்கள் தலையை மூணு தடவை வலதுபுறமாகவும் மூணு தடவை இடதுபுறமாகவும் சுற்றி ஒரு அகல் விளக்கில் நல்லா பெரிய கட்டியாக கற்பூரம் வச்சு அதை ஏற்றிட்டு அதில் இந்த முடிச்சியை வச்சிருங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே உங்கள் தெரு வாசலில் எடுத்துகிட்டு போய் அதை வச்சுருங்க அது எரிஞ்சு கருகிரும் இந்த ஏழு நாளும் அது உங்கள் கூட இருந்ததுனால உங்களோட மொத்த கண் திருஷ்டியும் மற்றவங்க உங்கள் மேலே வச்ச கெட்ட பார்வைகளும் அவங்க இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எரிச்சலான அந்த பார்வையும் எல்லாமே கெட்டதும் எல்லாமே அது அந்த நெருப்பில் பட்டு பொசிங்கிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து அடிக்கடி அழுதுட்டு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அதிகமான உடல் சோர்வோ உடல் வலியோ இருந்தாலோ நான் சொன்ன மூணு பொருளையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு அதே மாதிரி மூணு தடவை சுற்றிட்டு அகல் விளக்கில் கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு அதில் அதை போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே கருகிரும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த உடல் வலிலாம் சட்டுன்னு காணாமல் போயிடும் இதை செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் மேலே இருக்க எதிர்மறையான சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி கெட்ட பார்வைகள் இவங்க நல்லா இருக்காங்கன்ற மற்றவங்களோட வயத்தெறிச்சல் இதெல்லாம் அதுலேயே கருகி போயிடும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்